நியூக்ளியர் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் மேம் வணக்கம் வந்துட்டேன் மேம் வணக்கம் உமா சார் வணக்கம் ரெண்டாவது உமா அக்கா தம்பி பேர் சார் தேஜா ஆ திலக் சார் அவருக்கு ரொம்ப நன்றி எதை சொல்கிறதில்ல நாங்கள் இங்கே வரதுக்கு முன்னே எங்கள் வீட்டில் மட்டும் தானே வேலை செஞ்சாங்க சரி எங்கள் எல்லோரும் சொன்னாங்க என் பையனை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அவங்கள சொல்லி நீங்களாம் எப்படி படிக்க வைப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு ஆள் இது எங்கள் வீட்டுக்காக வேலை பார்த்து எப்படி படிக்க வைக்க முடியும் அப்படின்னு எப்படி சொல்கிறது டாக்டர் படிக்க வைக்கணும்னு கூட எங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது எங்கள் சொந்தக்காரங்களே சொன்னாங்க எப்படி நீங்களாம் படிக்க வச்சிருவீங்க அப்படின்னு ஒரு இதாக தான் பேசுனாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் மேமோட தையல் பயிலில் சேர்ந்து நம்மளும் நம்ம சொந்த காலில் நிற்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துச்சு என் பையனை படிக்க வைக்கலான்ற ஒரு தைரியமும் எனக்கு வந்திருக்கு அதே மாதிரி வெளியில் நான் ரொம்ப வரமாட்டேன் மேம் ஏன் அந்த மேம் சொன்ன மாதிரி நாலு ரூமு தான் அந்த வீடு பையன் வீட்டுக்காரர் அவ்வளோதான் வெளியில் போனால் கூட ஒரு கவரப்பட்டை போனால் கூட எனக்கு வந்து தெரியாதுன்றத விட போனதில்லை நான் இங்கே வந்ததுக்கப்புறம் போக வெளியில் போகிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வந்திருக்குது அதனால் மேம்க்கு நன்றி ரொம்ப அப்புறம் நியூக்ளியர் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு தான் பெரிய நன்றி இப்போ எல்லோரும் கேட்குறாங்க உங்களுக்கு சொல்லித்தராங்க அப்படின்றதான் நீங்கள் போகிறீங்களே ஃப்ரீயாக சொல்லித்தராங்க அப்படின்ட்டு போகிறீங்களே எப்படி சொல்லித்தராங்கன்னா கேட்டாங்க நான் கூட நினச்சேன் ஃப்ரீயாக சொல்லித்தாங்க சரி அசால்ட்டாக இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி நல்லா நம்ம நல்லா கற்றுக்கிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குறாங்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததுக்கு வனிதா மேம்க்கு ரொம்ப நன்றி மேம்க்கு நன்றி கோவப்படுவாக்கா இந்த மாதிரி கோவத்தை குறைச்சிக்கம்மா பொறுமையாயிரு ஆமா அக்கா சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப கோவத்தை குறைச்சிக்கமான இப்ப வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டேன் சரி நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பார்த்துட்டு போவோம் அப்படின்ற அளவுக்கு கோபமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது மெயினா தன்னம்பிக்கை வந்துருக்குதுமா ரொம்ப நன்றி நல்லா இருக்கு பாத்து அந்த மாதிரி இல்லாத நேரத்தில் இவங்க வந்து எங்கேயோ இருந்துட்டு நம்மளை வாழ வச்சுட்டு இருக்காங்க எத்தனையோ பேருக்கு நமக்கு உதவி பண்ணுறாங்க எங்கேயும் இல்லாமல் ஆனால் நீங்கள் வந்து முதல் வந்து வந்தவங்க தான் நான் சொல்கிறேன் அதை ஒரு நேரத்தை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் மேடம் ஒன்று சொல்லி கொடுத்தா நீங்கள் பத்து தடவை சொல்லி கொடுத்த மாதிரி யோசிச்சு நீங்கள் பழகிக்கிறோம் வர நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அவர் சொல்லி கொடுக்குறத நல்லா பொற்காலமாக இருக்கும் நம்ம நினச்சி எடுத்துக்கணும் விளையாட்டு தரமாக வந்தோம் கதை பேசணும் ஃபோன் பண்ணுங்கிற மாதிரி இருக்காது ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்திருக்கீங்க அதை நினச்சி நீங்கள் பழனிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி வந்துடலாம் சரியா எங்கேயும் இப்படி வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பொருளை கொடுத்து செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க இந்த பிள்ளைகளே செய்யலாமல் இருக்குது இந்த காலத்தில் அதனால நீங்கள் வந்து சரிமுறையில் அவங்க சொல்லியே கொடுத்தா நீங்கள் சரிமுறையாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் சரியா நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் தெரியாமல் தான் வந்திருந்தோம் ஆனால் வனிதா மேடம் சொல்லி கொடுத்தா எங்களுக்கு தெரியாதெல்லாம் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டோம் நல்லாவே கற்றுக்கிட்டோம் அவங்க சொல்கிறது நல்லா சொல்லி கொடுத்தாங்க நல்லா பழகிக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தையல் பயிற்சி வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களோட ஒருத்தர் அவங்க இருந்து மேடம் இல்லைனா கூட அவங்களே கண்காணிப்பில் பார்த்துக்கிட்டு எங்கூட கொஞ்சம் இருந்தாங்க அவங்க இருந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நல்லது கிட்ட சொல்லிட்டு போவாங்க அவங்களுக்கும் ஒரு நன்றி அவங்களும் இருக்கவங்களும் நல்லா கற்றுக்கிட்டு நல்லபடியாக நம்ம வந்து இதேப்படி விட்டுறாமல் கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி நம்ம டெய்லருங்களை எடுத்துகிட்டு போகணும் வீட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அது ஓரமாக வச்சுட்டு நமக்குங்கிற ஒரு தொழிலை நீங்கள் கொண்டாடணும் ஏன்னா நம்மளால் முடிஞ்சதும் முடியாது எதுவுமே இல்லை மேடம் எத்தனை சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் பழகிறதுலதே இருக்க அந்த கை வண்ணம் ஆகும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் அதை சீக்கிரம் பழகுங்க ஆர்வம் ஆக்கும் இருந்தால் தான் அதை பழக முடியும் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கதை பேசிட்டு போனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது குழப்பமாக தான் இருக்கும் அவங்க சொல்கிறத நல்லா கவனித்து பார்த்து
பழகிட்டு நீங்க லைஃப்ல நல்லா முன்னேற வேண்டிய மூணு பேர் போட்டாங்க மக்கா போட்டாங்க.